ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கி டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு காம்பேக்ட் எஸ்யூ காரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பதினெட்டாம் தேதி லான்ச் பண்ணுறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த காருக்கு வந்து மார்க்கெட்டில் ஏன் இவ்வளோ ஒரு வரவேற்பு ஒரு எதிர்பார்ப்பு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த காருடைய ஓவர் வியூ அதில் சிறப்பம்சங்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியில் நம்மளாம் என்ன எதிர்பார்ப்போம் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காருடைய எதிர்பார்ப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்யூவி கார் வாங்கணும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து ஒரு முப்பது லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி ஒரு எஸ்யூவி கார் வாங்கணும் அப்படின்னா பச்செட் தேவைப்படும் ஒரு தனித்துவமாக நம்மளை காமிச்சுக்கணும் நம்மளும் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக ஒரு கெத்தாக ஒரு கார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி நினைக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சரி ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறது தான் இந்த கேம்பேக்டி உடைய வேலை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மற்ற கார் ப்ரீமியம் கார்ஸும் சரி நார்மலாக ஹேட்ச்பேக் கார் ஹேட்ச்பேக் பேக் வகை கார்களும் சரி சேல்ஸை சமப்படுத்தியிருக்கு இந்த கேம்பேக்ட் எஸ்யூவி கார்ஸ் மாரதி சுசுக்கியில் பார்த்திங்கன்னா மாரதி யூசுக்கி பிரிஸா ஹுண்டாயில் வெனியூஸ் அண்டு கிரீட்டா மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் யூவி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு காரு இந்தியாவில் வந்து கியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரொம்ப நல்ல ஒரு மக்கள்கிட்ட வரவேற்பு பட்டிருக்கு அந்த கம்பெனிலேருந்து கியாஸ் செல்டர்ஸ் இந்த கார்ஸ்லாம் அந்த காம்பேக்ட் யூஸ்வின்னு சொல்லக்கூடிய இந்த கார்லாம் இதோடைய விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா பதினோரு லட்சம் ரூபா அதுக்குள்ளே தான் இருக்குது ஒரு எட்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸோ so, மக்களுக்கு வந்து தங்களை தனித்துவமாக காட்டிக்கிறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமாக நம்மளை வந்து தனித்துவமாக காட்டணும்னு நினைக்கிற நினைக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் ஸோ so, அவங்களுக்காண்டியே இந்த கார்ஸ்லாம் வந்து சந்தையில் வந்து சந்தைப்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த கார்கள் எல்லாமே டாப் சேல்ஸில் தான் இருக்குது எதுவுமே வந்து சேல்ஸ் குறைவாக இல்லை ஸோ எல்லாமே டாப் சேல்ஸில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட கார்களுக்கு ஒரு நிகரான ஒரு போட்டியாக ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற ஒரு காரை வந்து கம்பேக்டிசுவி செக்மெண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாய் நம்ம எதிர்பார்க்கலாம் மாறுபடலாம் நம்மளுடைய கணிப்பு ஒரு எட்டு லட்ச ரூபாயை தூடலாம் அப்படிங்கிற ஒரு இது இது வந்து பெட்ரோல் வேரியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ கொடுக்கும் பர் லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த காருடைய எதிர்பார்ப்பை எடுத்தோம் அப்படின்னா இந்த காருடைய சேஃப்டி குளோபல் என் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து கார்ஸை வந்து கிராஷ் பண்ணி அதோடைய சேஃப்டி மெஷர்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க ரே ரேட்டிங் அடிப்படையில் நம்மளுக்கு சொல்லுவாங்க அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டா பஞ்ச் அப்படிங்கிற கார் வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு பேசஞ்சர் சீட்டுக்கு ஃபைவ் ஸ்டாரும் சில்ட்ரன்ஸ் சீட்டுன்னு சொல்லக்கூடிய பேக் சீட்டுக்கு வந்து ஃபோர் ஸ்டாரும் வாங்கியிருக்கு இந்த இந்த ஸ்டார்ஸை வந்து வேறு எந்த கம்பெனியும் அவளுக்கு ரீச் பண்ணதில்லை ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இந்த டாட்டா பஞ்ச் உடனே கிடைச்சதுனால இதோடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த காருடைய லுக்கையும் நம்ம அது எப்படி இருக்குது என்னென்ன டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இன்ஜினுடைய கெப்பாசிட்டி என்ன ஸோ இதோடைய லுக்வைஸ் என்னென்ன இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஓவரிவாக நம்ம பார்த்துருவோம் இந்த டாட்டா பஞ்சுடைய ஃபீச்சர்ஸ் டிசைன்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம் இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது அதோடைய மற்ற கார் யூனிக் டிசைன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஓவராக பார்த்துருவோம் இதில் வந்து மெயின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் அப்படிங்கிறது எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க எல்லா கார்ஸ்லேயும் வந்திருக்கு தான் அதே மாதிரி எல்இடி டைல் லேம்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ஒரு காருடைய டிசைன்ஸை வந்து எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி நாலு வீல் வந்து நம்ம ஒரு காருடைய ப்ரீமியம் லுக்காக அல்லது நார்மல் லுக்காக அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த ஆர் பதினாறு அப்படிங்கிற டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அலாய் வீல் வந்து கம்பெனியிலே வந்துடுது எனக்கு தெரிஞ்சு செக்மெண்ட்லாம் வந்து ரேட்டு வரையாக பிரிக்காமல் ஒரே செக்மெண்ட்டாக கொடுத்துட்டாலே ஒரு ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ மக்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கார்ஸ் கொடுத்து தானே ஆகணும் அதனால் ட்ரம் விலும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மெயினாக வந்து அலாய் விலும் இதில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அடுத்ததில் ரயில் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டைப்பில் ஒன்று ஒன்று பிளாக்கில் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பாடிக்கெலாம் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக ப்ரீமியம் லுக்காக தெரியுது ரூப் ரயில் கொடுத்துருக்காங்க கதை வந்து நைன்டி டிகிரி வந்து உங்களால் திருப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு மெயின் ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க உங்களால் நைன்டி டிகிரி கதவை திறக்க முடியுங்கிற அது ஒரு நல்ல விஷயந்தான் சில பொருட்களெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இறங்குறதுக்கு ஏறதுக்கெல்லாம் நைன்டி டிகிரியில் வந்து டோர் ஓப்பனில் இருந்தால் நல்லா தான் இருக்கும் சிக்னேச்சர் ஹியூமனிட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்மைத்தன்மை கொண்ட மீசை மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் லைன் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது பழைய நோவில் இந்த கார்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டொயேட்டாவில் வந்து கிளான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் வந்து இந்த லைன் வரும் எல்லா கார்லேயும் இருந்தாலும் இதில் கொஞ்சம் இதுவும் சிறப்பு அதே மாதிரி இந்த காரில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீலுடைய ஆர்ச்சு அண்டு டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு டச் கொடுத்துருக்காங்க ஒரு கருப்பு கலரில் ஸோ அது கொஞ்சம் பார்க்க ஒரு தனித்துவம் தெரியுது நல்லாயிருக்கு அடுத்தது இந்த போர்டு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு கண்ணக்கவர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பட் மக்கள்கிட்ட எந்த மாதிரி வ இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஸ்கோடான்னு நினைக்கிறேன் ஸ்கோடாவில் இது மாதிரி ஒரு கேட்ச்பேக் கார் போட்டிருந்தாங்க அது நேம் தெரியலை நான் எடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ நான் போட்டு காட்டுறேன் ஸோ அந்த ஃப்ரெண்ட் லுக் இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஏதோ காப்பி மாதிரி தெரிஞ்சு பட் இருந்தாலும் டாட்டா அப்படிங்கறையில் எனக்கு ஒரு ஆர்வம் இப்போல்லாம் டாட்டாவில் வந்து இந்த சீட் கவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது லெதரில் அது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுக்குறாங்க அதில் வந்து யாரோ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனை வந்து மையப்படுத்தியிருக்காங்க ஸோ அதை வந்து நல்லா இருக்குது அது லெதர் மாதிரி கிடையாது ஒரு காட்டன் கிளாத் மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்க நல்லாயிருக்கு ஃப்ளோர் காரில் வந்து நீங்கள் ஃப்ளோர் வந்து சில காரில்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் இதில் வந்து ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு தந்திருக்கும் ஒரு சமமான ஒரு நிலப்பரப்பு இல்லை உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதை கார் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்ப்போம் பாடியில் உள்ள கலரை வந்து உள்ளே வந்து இன்டீரியரில் வந்து சின்ன சின்ன ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு அது இப்போ வர்ற காருகள்ல எல்லாத்துலையுமே வந்து அந்த கலருடைய முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்குறாங்க அடுத்தது வந்து ஸ்டேரிங் ஸ்டேரிங்கில் வந்து டீ கட்டர் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க பார்ப்போம் அது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டர் புஷ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் கார்ஸ்லலாம் இப்போ அப்படி தான் வருது ஸோ உங்களுக்கு புஷ் ஸ்டார்டர் இருக்குது இன்னொன்று வந்து சிறப்பம்சம் நம்மளுடைய இன்டீரியருக்குள்ளே நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பம்சம் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறுறது பட் எல்லாருக்கும் அதே ஃபீல் இருக்குமான்னு சொல்ல முடியாது சிலவங்களுக்குலாம் வந்து பாடிக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் தேவைப்படும் பட் இது வந்து இன்டீரியருக்குள்ளே உள்ள டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் பட் இருந்தாலும் ஓகே தான் அடுத்தது எல்லாருக்கும் தேவைப்படுறது இந்த ட்ரைவர் சீட்டுடைய ஹைட் அட்ஜஸ்மெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹைட்டு தேவைப்படாது ஸோ ஹைட்டை வந்து உங்களால் உயர்த்திக்கிறவும் முடியும் குறைச்சிக்கிறவும் முடியும் இதில் மேலும் சிறப்பம்சமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேரிங் வீலும் இயர் ராடும் உங்களுக்கு லெதர் ஃபீலிங்கை தரக்கூடிய லெதர் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லெதர் ஃபீல் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து சைடு மிரியர் வந்து இது வந்து ஆட்டோவாக வந்து ஃபோல்ட் ஆகும் ஆட்டோவாக விரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த மிரியர் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோவாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய கூலர் கூலர் பாக்ஸ் வந்து இதில் அட்டாச்சில் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்களை கூலிங்கில் வச்சு உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத கூடுதல் அம்சம் பின்பக்கம் இருக்கையில் நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் தான் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேண்டை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கான சென்டரில் வந்து ஹேம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அது மேக்ஸிமம் எல்லா கார்லையும் முன்னாடி வரும் ஸோ இந்த காரம் அது வந்து கூடுதலாக சிறப்பம்சமாக சொல்லியிருக்காங்க இதில் இன்னொன்று நம்மளுடைய அன்றாட தேவைகளான மொபைல் செல்ஃபோன் பர்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்குது வாட்ரு பாட்டில் இந்த மாதிரியான ஒரு இருபத்தைந்து விதமான பொருட்கள் டோரில் வந்து நிறைய விஷயங்களை உங்களால் ஹோல்டு பண்ண முடியும் நிறையா பொருட்களை பயன்படுத்த முடியும் அதில் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு விதமான உடைய தேவைகளை உங்களால் பூர்த்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது காரை வாங்கி அதில் எத்தனை விதமான பயன்பாடு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்ப்போம் எப்போவுமே வந்து இந்த ஹெட்லைட்டில் வந்து இந்த ஃபாலோ மீ அப்படிங்கிற ஒரு ஹெட் லேம்ப் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு வர வர தான் அதோடைய பயன்பாடும் அதோடைய தேவையும் எப்படி இருக்குங்கிறது தெரியும் ஃபேஸியே ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கத்தில் டிக்கியில் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு லிட்டர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பேக்கு தேவையான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கில் வந்து தூசி இருந்தாலும் தன்னை அதுவே வாஷ் பண்ணிக்கிறோம் வைப்பரும் கொடுத்துருக்காங்க பேக் சைட்லேருந்து நம்ம வந்து ஒரு கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் எடுத்திருக்காங்க அதுபோல் வழக்கம் போல் ஸ்டேரிங்கில் வந்து மவுண்ட்டில் வந்து எல்லா கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டேரிங்லே டோட்டல் கண்ட்ரோலாக அதில் கிடச்சிருது அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க அப்புறம் டைல் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்னதாக உங்கள் கைக்குள்ளே அந்த கார் இருக்கிற ஒரு ஃபீலிங்கை தரும் அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க காரில் ஓவராக நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது இதோடைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் எப்படி இருக்குது நம்மளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ பாதுகாப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ இந்த பாதுகாப்பு அம்சத்தில் தான் இந்த ஃபைவ் ஸ்டார் ப்ளஸ் ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துருவோம் வாங்க பாதுகாப்பு அம்சத்தில் எப்பவும் போல் டபுள் ஏர்பாக கொடுத்துருக்காங்க ரிவேர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஃபோக் லேம்ப் வித் கன்வீனியன்ஸ் ஃபங்க்ஷன் அதாவது அதோடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அது வந்து பயன்பாட்டில் இருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆட்டோ ஹெட்லாம் உங்களுடைய வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஹெட்லாம் வந்து ஆகும் வெளிச்சம் குறையும் கூடும் இதுவும் ரொம்ப நம்ம ஒரு திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் அந்த மாறுதல் நடக்கும் போது தானாவே அட்ஜஸ்ட்மென்ட் ஆகுறது ஒரு நல்ல விஷயம் தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு திடீர்னு வந்து மழை பெய்யுது அப்படின்னா டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ரயில் சென்சார் வந்து ஓப்பன் ஆகி வைப்போரம் ஸ்டார்ட் ஆயிரும் அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் வந்து அவங்க கூடுதலா என்ன சொல்லிருக்காங்க எங்களுடைய காருடைய வடிவமைப்பு மஸ்குலரா ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய கட்டமைப்புல இருக்கும் தான் உங்களுடைய சிறப்பு அம்சம் இதுக்குள்ள எந்த ஒரு அதிருக தாக்கங்களோ அல்ல அழுத்தங்களோ அதாவது நம்ம ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய அந்த அழுத்தங்கள்ல ஏற்பட்டாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான சேஃப்டி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க இதுல இந்த தான் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதுல தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் பிரேக்கிங் சிஸ்டத்துல ஏபிஎஸ் அண்ட் இபிடி இபிடிங் கண்ட்ரோலும் மெயினா இருக்கு ரோட்ல வந்து டயரு காருக்கும் ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது இல்லாம பின்னாடி வர வாகனங்களை உங்களுக்கு தெளிவா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தியிருக்கோம் அது இல்லாமல் குழந்தைகளுக்கான சீட்டு அதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் இது எல்லாமே இதில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்டில் சொன்ன மாதிரியே இந்த இன்ஜின் கெப்பாசிட்டி தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருவோம் ஸோ இதில் வந்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ரிவோட்ரான் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் இன்ஜின் இது கிலோமீட்டருக்கு பதினோரு கிலோமீட்டர் கொடுக்குது இதில் வந்து ஃபைவ் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு இதில் அவங்க மெயினாக சொல்கிறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வாகனம் வந்து ஒரு தீர்ந்து ஒரு கடினமான ஒரு நிலப்பரப்பில் போகுது அப்படின்னா இது போகும்போது நீங்கள் வந்து கீரை மாத்துறீங்க மாத்தலை இல்லை கண்ட்ரோலில் இல்லாட்டியும் தன்னைத்தானே அதை பேலன்ஸ் பண்ணி மூவ் ஆகக்கூடிய மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இவங்க சொல்லிருக்காங்க அது கொஞ்சம் சிறப்பம்சம் தான் ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கார் இருக்குன்னு தெரியாது ஸோ அதோடைய அது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி போகக்கூடிய சிஸ்டத்தை நாங்கள் இதில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பம்சம் இன்னொன்று இந்த கார் வந்து நீங்கள் சிக்னலில் விற்கிறீங்க அப்படின்னா தண்ணத்தனை ஆஃப் பண்ணிக்கிற கூடிய டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க உங்களுடைய கிளச்சை நீங்க டச் பண்ண உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டெக்னாலஜியும் இதுல இருக்கனால ஓடிக்கிட்டு இருக்கு ஆஃப் பண்ணா ஸ்டார்ட் பண்ணத்துக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா இந்த கிளச் மட்டும் டக்குனு ஆக்சிடை கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகும் இதுவும் ரொம்ப அடுத்தது வந்து எக்கோ சிட்டி மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் கன்வீனியன்ஸும் சிட்டிக்குள்ள உங்களுக்கு டிரைவ் தனித்துவமா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மையப்படுத்திருக்காங்க அப்புறம் எல்லாருமே விரும்புற மாதிரியான உள்ள தொழில்நுட்ப வசதிகள் என்னென்ன இருக்கு நம்மளுடைய இம்போர்ட் எப்படி எல்லாம் இருக்கு நம்மளுக்கு என்னென்ன ஒரு வசதிகள் தேவைப்படும் அப்படிங்கறதையும் பூர்த்தி பண்ணியிருக்காங்க பிளாட் செவன் இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் நாலு ஸ்பீக்கர் ரெண்டு ட்விட்டர் கொடுத்துருக்காங்க நாவிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய அந்த சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய பர்சனல் வால் பேப்பர் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க உங்க இருந்து உங்கள் காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கனெக்டிவிட்டியை வந்து உங்களை செட் பண்ணிக்கலாம் சேஃப்டி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக கொடுத்துருக்காங்க இந்த கார் என்னென்ன இப்ப விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணக்கூடிய அனைத்து வசதிகளும் இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் மூலமா உங்களுடைய இந்த பஞ்ச் காருடைய ஓனர்ஸை வந்து உங்களால் வந்து கனெக்டிங் பண்ணிக்கிற முடியும் ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுடைய காரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது எதெல்லாம் வந்து சரியாக இருக்குது எதெல்லாம் தவறாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் ஒரு ப்ரெடிக் பண்ணிக்கிற முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க இரா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆல் ஓவராக வந்து கார்ஸ் வச்சுருக்கவங்க இந்த கனெக்டிங்கில் இருந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எதை இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலை எதெல்லாம் யூஸ் பண்ணுற அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த டெக்னாலஜி மூலமாக நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத கூடுதல் சிறப்பு பம்சமாக சொல்லியிருக்காங்க ஓகே நண்பர்களே இந்த டாட்டா பஞ்ச் வந்து உண்மைக்குமே எல்லா காம்பேக்ட் எஸ்யூவி கார்ஸுக்கும் டஃப் கொடுக்கும் பஞ்ச் கொடுக்குமா அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் இந்த டாட்டா அப்படிங்கிற ஒரு கார் வந்து இந்த சேஃப்டி விஷயத்தில் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு அதே மாதிரி டாட்டாவில் வந்து ஹேச்பேக்கில் அல்ட்ரஸ் அப்படின்னு ஒரு கார் போட்டாங்க அதுவும் அதே மாதிரி தான் ஃபைவ் ஸ்டார் வாங்குச்சு இப்போ டாட்டா பஞ்ச் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு மற்ற எந்த கம்பெனியும் அந்த ஸ்டார் வாங்கினதில்ல பட் ஆனால் எல்லா கம்பெனியும் டாப்பில் தான் சேல்ஸ் ஆகிடுச்சு டாட்டாவுடைய இந்த பஞ்சும் நல்ல சேல்ஸ் ஆகும் மக்கள்கிட்ட வரவேற்பு பெறும் அப்படின்னு நம்புவோம் மேலும் கூடுதலான தகவல் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவலாம் நன்றி வணக்கம்